மரியாதைக்குரிய அனைவருக்கும் என் தாய் தமிழ் மொழியில் வணக்கங்கள். பாரத நாடு வளம்பெறும் நாடு. என் பாரத நாடு தேசபக்தி நிறைந்த நாடு. நீர்வளமும் நிலவளமும் நிறைந்து பெருகிய இந்திய திருநாடு. இத்தனை மேன்மை பொருந்திய என் பாரதத்தின் பெருமைகள் சிலவற்றை நம் செம்மொழியில் எடுத்துரைப்பதில் மகிழ்கிறேன். இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடு. பல்வேறு மதங்களை சார்ந்த மக்கள் ஒருமைப்பாட்டுடன் வாழும் ஒரே நாடு. கவிதைகள், நாடகங்கள், கதைகள் மற்றும் சுய ஒழுக்க நெறிமுறைகள் கொண்டு எழுதப்பட்ட சிறந்த காவியங்களில் இந்திய இலக்கியங்களும் முக்கிய இடம்பெறும். எடுத்துக்காட்டாக நம் இராமாயணமும் மகாபாரதமும் காலத்தால் மறக்க முடியாத அழியா காவியங்களாய் திகழ்வது இந்தியர்களுக்கு பெருமையே. இந்திய உணவு மற்றும் உணவு வகைகள் இந்தியாவின் கலாச்சாரத்தில் ஒருங்கிணைந்த பகுதியாக இருப்பது மட்டுமல்லாமல் உலகளவில் இந்தியாவின் பிரபலத்தின் முக்கிய காரணங்களில் ஒன்றாகும். நடனங்கள், மத நடைமுறைகள், மொழி மற்றும் ஆடைகளை போலவே எங்கள் நாடு முழுவதும் பல வகையான உணவு வகைகளை காணலாம். சமையல் பாணி இங்கு மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபட்டதாகவே இருந்தாலும் இந்திய உணவு அதன் மசாலா மற்றும் மூலிகையின் பயன்பாட்டால் குறிப்பிடத்தக்க நற்பெயரை கொண்டுள்ளது. உலகிலேயே அதிக தபால் நிலையங்கள் இந்தியாவில் தான் உள்ளன. உலகின் 7 அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹாலும் நம் தஞ்சை பெரிய கோவிலும் இன்றளவும் இந்திய கலைநயத்தை உலகிற்கு பறைசாற்றும். உலகின் மிக உயரமான பெய்லி பாலத்தை கொண்டுள்ள நாடு. கிரானைட் கல்லால் கட்டப்பட்ட உலகின் முதல் ஆலயமான தஞ்சை பெரிய கோவிலை கொண்ட நாடு. உலகிலேயே மிகப்பெரிய அளவில் வைரத்தை பட்டை தீட்டுவது இந்தியாவில் தான். சிமெண்ட் தயாரிப்பில் உலகிலேயே 2வது இடத்தை பெறுவது இந்தியா. குறிப்பாக இந்திய கட்டிடக்கலைகள் உலகளவில் பெரிய முக்கியத்துவம் பெறுபவை. சதுரங்க விளையாட்டு 6 நூற்றாண்டிற்கு முன்னரே இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டது. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என எண்ணும் அளவிற்கு அனைத்து வளமும் உண்டு என உலக சந்தையில் இந்தியா மிக முக்கியமான நாடாக மாறியுள்ளது. குறிப்பாக அரிசி, பருத்தி மற்றும் சர்க்கரை தயாரிப்பில் சிறந்து விளங்குகிறது. விவசாய உற்பத்தியில் இந்தியா உலகளவில் 4வது இடத்தில் உள்ளது. எங்கள் வளமிகு பாரதத்தின் சிறப்புகள் எத்தனையோ இருந்தும் சிலவற்றை மற்றும் தொகுத்து கூறியபடி என் உரையை முடிக்கிறேன். என் பாரத தாய் நாட்டின் பெருமைகளை மகிழ்வுடன் இந்நாளில் உங்கள் முன் பகிர்ந்ததில் பெருமை கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.